வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சுவையான இறால் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் உமாவின் சமையல் உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான இறால் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு வாணலியை எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் இதில் இப்போ பொடியை நறுக்கின 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து, இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடியை நறுக்கின 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதாவது எண்ணெய் வந்து மசாலாவிலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச இறாலை வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து நாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் இதில் தண்ணியே ஊற்றலை, ஆனால் இறாலில் இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மறுபடியும் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா இறாலும் நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை இறாலே விட ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லே வச்சு இதை வந்து அடிப்பிடிக்காத மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த இறால் கிரேவியை எல்லாமே அப்படியே சைடில் ஓரம் தள்ளிட்டு நடுவில் ஒரு 4 முட்டையை நாம் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா மறுபடியும் பிளேட் போட்டு மூடி ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணோன்னா போதும். இந்த முட்டை வந்து ஹாஃப் பாயிலில் நல்லா சூப்பராக வந்து குக் ஆகியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பொறுமையாக அப்படியே வந்து கிளறி விடுங்க. இப்போ நல்லா வந்து இந்த முட்டையை வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை வேகிற அளவுக்கு இதை நல்லா வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. செம்மையாக இருக்குங்க. கிள்ளி போட்ட சாம்பாரோட வச்சு சாப்பிட்டோன்னு ஆஹா, செம்மையாக இருக்கும். இந்த முட்டை இறால் காம்பினேஷன் சான்ஸே கிடையாது. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நாம் இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.